வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி 2023-2024. உங்களுடைய ராசிக்கு 2-5 அதிபதியும் ராசி அதிபதியும் செவ்வாய்க்கும் நட்பு காரகமான குரு பகவான் வரும் 22-4-2023 முதல் 1-5-2024 வரை ருணரோகஸ்தானமான 6 வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பண பரிமாற்ற விஷயங்களில் நீங்கள் சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. பண வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு மிகவும் கவனமாக செயல்பட்டால் குடும்ப தேவைகளை எளிதில் பூர்த்தி செய்ய முடியும். அதனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவும் கவனமாக பார்த்து செய்யுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான காலகட்டமாக தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் உங்களோட பண செலவுகளை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த 4 இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் உங்களுக்கு அலைச்சல், டென்ஷன், எந்த வேலையிலையும் இடையூறுகள் இருக்குங்க. எளிதாக முடிக்க வேண்டிய வேலை கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக செஞ்சு தான் முடிப்பீங்க. அந்த மாதிரி சூழல் தான் உங்களுக்கு ஏற்படுங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும் சூழல் தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியத்துவம் தருவது இந்த வேலையில் நல்லதுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலையும் முக்கியத்துவம் தருவது நல்லதுங்க. தகுந்த இடைவெளியில் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6 ராகு பகவானும் 12 கேதுவும் 30-10-2023 வரை சஞ்சரிப்பார்கள். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ராகு 5 கேது 11 சஞ்சாரம் செய்வார்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்பினே சொல்லலாங்க. ஸோ அக்டோபருக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் அப்படின்றது உங்களுக்கு உருவாகுங்க. குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு 2-10-12 ஆகிய ஸ்தானங்கள் இருப்பதால் பெரியவங்கள் உதவியானது நெருக்கடியான நேரத்தில் கிடைத்து உங்களின் மனக்கவலையை குறைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீங்க. கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் அனுகூலங்களை நீங்கள் அடைய முடியும். தொழில் விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய பிஸ்னஸை இன்னொருத்தர்கிட்ட 3வது 4வது நபர்கிட்ட பேசாமல் இருப்பது நல்லது. உங்களோட பிஸ்னஸ் ரகசியங்களை சொல்லாமல் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியில் சிறப்பாக செயல்பட தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் மேலே வீண் பழி சுமத்தக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையில் மட்டும் கண்ணும் கருத்தமாக இருந்துட்டு வெளியே வந்துடுங்க. மற்ற எந்த விஷயத்துலையும் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்காகவும் வாக்கு கொடுக்குறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை உங்களோட ஐடி கார்டோ இல்லை ஆதார் கார்டோ ஏதோ கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இந்த காலகட்டத்தை செஞ்சுக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படியான காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக இதை செய்ய வைக்கும். ஸோ இதை செய்யாமல் இருப்பது நல்லதுங்க. தேவையற்ற வம்பு வழக்குகள், மறைமுக எதிர்ப்புகள் போன்றவற்றால் மன நிம்மதியானது குறையக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதனால் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது. மனைவி பிள்ளைகள் வழியில் வீண் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இனி குடும்பம் பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. சொந்த பந்தங்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும். பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும், இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தேவையற்ற இடைஞ்சல் இடையூறுகள் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது
நல்லதுங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு சிக்கனமாக செயல்பட்டால் மேற்கொண்டு கடன்கள் அப்படின்றது ஏற்படாது. தொழில் வியாபாரத்தில் சில போட்டி பொறாமைகளை சந்திக்க நேர்ந்தாலும் எதையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ளும் போதும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா பெரிய முதலீடுகள் செய்யாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து அதை செய்யுங்க. இனி விச்சக ராசி பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லதுங்க. பண வரவுகள் சுமாராக இருக்கும் என்பதால் குடும்பத்தில் சிக்கனத்தை மேற்கொள்வது உத்தமம். இந்த கல்யாணம் காது குத்துன்னு ஏதாவது சுபகாரியம் நீங்கள் வீட்டில் நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் அங்கே வந்து நிறைய தடைகள் வரும். இருந்தாலும் அந்த இடையூறுகளெல்லாம் நீங்கள் சமாளித்து அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நடத்த முடியும். சொந்த பந்தங்களோட ஆதரவுன்றது சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் ஆறில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலையாக சேர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்லதுங்க. அதே போல் வீட்டில் ஒரு குரு பகவான் எந்திரம் வச்சு அந்த எந்திரத்தை தினந்தோறும் வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். வீட்டில் குரு பகவான் எந்திரம் இருந்தாவே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். அது எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, எந்த ராசியாக இருந்தாலும் வீட்டில் அந்த குரு பகவான் எந்திரம் அப்படின்னு சுபமான எந்திரம் இருக்கிறதுலே குரு பகவான் தான், கிரகங்களே குரு தான் சுபகர், முழு சுபகர். ஸோ அந்த குரு பகவான் எந்திரம் வீட்டில் வச்சு வழிபடும் போது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். வீட்டில் நோய் வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்கும் அந்த உடம்பு கூட சரியாகுங்க. அந்த மாதிரி சக்தி வாய்ந்த குரு எந்திரம் வீட்டில் வச்சு வழிபடுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் நாளில் சந்திருப்பதால் சனிக்கிழமை தோறும் அனுமனையும் விநாயகரையும் வழிபடுவது நல்லதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9, நிறம் ஆய்ச்சிவப்பு மஞ்சள், கிழமை செவ்வாய் வியாழன், கல் பவழம், திசை தெற்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்றது முருகன். 48 நாள் யாக பூஜையில் வைத்து சக்தி ஏற்றப்பட்ட முழு செம்பு நாள் ஆன குரு பகவான் எந்திரம் அகத்தியர் குடில் ஆசிரமத்தில் கிடைக்குங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா agathiyar.info@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த இமெயில் ஐடி இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நடக்க இருக்கும் குரு பயிற்சி என்று அதாவது 22/4/2023 நமது அகத்தியர் குடில் ஆசிரமத்தில் குரு கிரக பிரீத்தியாகும் பிரகஸ்பதி கவச்ச பாராயணம், குரு பகவான் பீஜாட்சர மந்திர ஹோமம், லட்சார்ச்சன பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெறுதுங்க. நீங்கள் இதில் கலந்து கொள்ள agathiyar.info@gmail.com அப்படின்ற முகவரிக்கு இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அனுப்பி வையுங்க. இமெயில் அனுப்ப முடியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு தரங்க, அதை பயன்படுத்தி உங்களோட விவரங்களை அனுப்பலாம். இந்த குரு பயிற்சி சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் சமம் கொடுக்கும் வகையில் தான் இருக்குங்க. முக்கியமாக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிக ராசி நண்பர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. அதே போல் குரு பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு, மீன ராசி நண்பர்களும் இந்த யாக பூஜையில் உங்களோட பெயர்களை கொடுத்து கலந்து கொள்வது சிறப்பானதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் மெயில் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நண்பர்கள், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்புங்க. நான் உங்களை மெயில் மூலிமா சந்திக்கிறேன். இதுவரைக்கும் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.